புதுச்சேரியில் குற்றவாளிக்கு காவல் ஆய்வாளர் துணை போவதாக கூறி தடுப்புகளை தூக்கி எறிந்து வியாபாரிகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, புதுச்சேரியின் முக்கிய பகுதியாக விளங்குவது நேரு வீதி. இங்கு ஒரு அரை மணி நேர பதட்டமான சூழ்நிலை காணப்பட்டது. ஏனென்றால் காந்தி வீதியில் உள்ள ஒரு முந்திரிய பொருள் விற்கும் கடையில் அதோட பத்திரங்களை போலியாக ஒரு அங்கு பணியாற்றிய ஊழியர் தயாரித்து அந்த இடத்தை வந்து அபகரிக்க முயன்றுள்ளார். இது தொடர்பாக கடை உரிமையாளர் வந்து பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் குற்றவாளி இன்னும் கைது செய்யப்படவில்லை. குற்றவாளிக்கு ஆதரவாக காவல் நிலையத்தின் ஆய்வாளரான ஜெய் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டி சமூக ஆர்வலர்கள் இன்று பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிடுவதாக போராட்டம் அறிவித்தனர். இதன்படி அவர்கள் காலை மிஷன் வீதியிலிருந்து 50 மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் வந்து ஏற்கனவே அங்கு பேரிகார்டுகளை வைத்து தடுப்பு கட்டைகளை வைத்து தடுத்தனார்கள். இதனையும் மீறி சமூக ஆர்வலர்கள் வந்து தடுப்பு கட்டைகள் மீது தள்ளிவிட்டு அதன் மேல் ஏறியும் காவல் நிலையத்தை நோக்கி ஓடி வந்தனர். இதனால் நேரு வீதி பகுதியில் சில நிமிடங்கள் பரபரப்பு காணப்பட்டது. அரை மணி நேரத்திற்கு அந்த பகுதியில் அவர்கள் ஆர்ப்பாட்ட கோஷங்களை ஏற்பினார்கள். இதனைத் தொடர்ந்து போலீசார் வந்து அவர்களை கைது செய்தனர். தமிழர் அமைப்பைச் சேர்ந்த அழகர், திராவிடர் விடுதலைக் கழகத்தைச் சேர்ந்த அலோக ஐயப்பன் உட்பட 50 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதனால் அரை மணி நேரத்திற்கு நேரு வீதியில் பரபரப்பு காணப்பட்டது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி. இளவமுதன்.